கனவா? என்னடா ஜெயந்தி இவ்வளோ காலையில்? வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு 7 மணிக்கெலாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. லொக்கேஷன் ரொம்ப தூரமா? அப்படியா? ஆமாம்மா. சரி, நான் சீக்கிரம் ரெடி ஆகிடுறேன். கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்கம்மா. இவர் யாருன்னு தெரியுமா? ஆர்கே சாரோட சன். தெரியுமா? காலையில ஷூட்டிங் போணுமா? இன்னைக்கு லொகேஷன் கொஞ்சம் தூரத்துலயா, நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சரி சரி, நான் கிளம்புறேன். சுமிதா மேடம் எங்க இருக்காங்க? இதோ அங்க மேக்கப் ரூம்ல இருக்காங்க. யா, உன் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் தெரிஞ்சது நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க. எத்தனை வருஷமாய் சார்ன கண்டுட்டு. ഞാൻ പല പ്രാവശ്യം എറണാകുളത്ത് വന്നപ്പോ സാറിനെ അന്വേഷിച്ചു, വീട് ഷിഫ്റ്റ് ചെയ്തെന്ന് ആരോ പറഞ്ഞു. ഇരിക്കൂ സാർ. സ്വന്തമാ വീടില്ലാത്തവർ വീടുകൾ അങ്ങനെ മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. സാറിന് പറയത്തക്ക ചേഞ്ച് ഒന്നുമല്ല, ആകെ ഒരു മാറ്റം. സാർ കുറച്ച് തടിച്ചിട്ടുണ്ട്. നീ ഇപ്പോ മലയാളം നന്നായി പറയുന്നുണ്ടല്ലോ. എല്ലാം സാറിന്റെ അനുഗ്രഹമാണ്. முட்டாள்தனத்தின் ஒரு குறவில்ல. நான் ஒரு சின்ன சினிமான்னு சொன்னது உங்களை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு லோ பட்ஜெட் சினிமா. அப்போ அவார்டுக்கான சினிமாவா சார்? நான் உங்க சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரெமுனரேஷன் தர வேணாம், ஒரு அவார்டு வாங்கி தருவீங்களா சார்? அந்த வீடு நீ வாங்கியதானோ? இல்ல சார், அது ஆர்கேயோட வீடு. ஆர்கே ராம்குமார் எல்லாருக்கும் தெரியும். நின்ன போல இன்னசென்டாய ஒரு பொண்ணுக்கு வந்த ஏமாற்றம். அந்த ஆளுக்கு வேற மனைவி மகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? உனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம், நாம வேற விஷயம் பேசலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன? இவ்வளவு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குனதே நீங்க தான். எனக்கு உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் சார் எங்க தொடர்பு. பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாத சுமிதாங்கிற ஒரு சாதாரண நடிகையோட கெரியருக்கு கொடுத்த அவரோட இன்வால்மெண்ட், கேர், இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆர்கேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கு. மற்றபடி அவர் மேரிடுனோ அன்மேரிடுனோ எதையுமே நான் யோசிக்கல. எந்த ஒரு சோஷியல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத
ஒரு தாலி கயிறுங்கிற பாதுகாப்பும் இல்லாத மனசோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். ஆர்கேக்கு மனைவியும் மகனும் இருக்கிற விஷயத்த அவர் முதல்ல என்கிட்ட சொல்லல. 2 வருஷம் நாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால வெறுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தாரு. சரியா கணக்கு போட தெரியாததுனால நான் போட்ட சில கணக்கெல்லாம் சில சமயம் நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். அதெல்லாம் என்னோட விதின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஒரு நிலைமையில இருந்து நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். பட்சே ஞானம் வந்து சோதிக்கிட்டேன், நீ இத்தனை சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு, என்ன இருக்கு உன் கையில்? சொந்தமாக ஒரு வீடு, கார், பேங்க் பேலன்ஸ், நத்திங். ஈ சினிமா ஃபீல்டில் நாளும் எனக்கு வர சான்ஸ் குறைஞ்சு ஈ கிளாமர் இல்லாது போனால் உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த ஆர்க்கையும் இருக்காது. உன்னை வேதனைப்படுத்த வேண்டி பறஞ்சதல்ல, இப்படி எதுவும் நடக்காமல் இருக்கட்டும். இனிமேலாவது நீ ஃபியூச்சர்னு பற்றி சிந்திக்கணும். ஹா, கால் ஷீட்டுன்ற காரியம் எத்தனை நாள் வேணுங்கிறத நான் விழிச்சு பறையாம். சார், நீங்கள் எப்போன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க, நான் அங்கே வந்து ரெடியாக நிற்பேன். சரி. இன்றைக்கி தானே பாம்பேலேருந்து அந்த ஹிந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வரதா சொன்னேன். இன்றைக்கி இல்லையா, நாளைக்கு அங்கே ஏதோ ஃபினான்ஷியரோட ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்களாம், அவங்க மேனேஜர் சொன்னார். ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறதுனால கதையை டீட்டெயில்டாக கேட்டுட்டு கமிட் பண்ணால் போதும். 2 ஹீரோயின்ஸ் வேறு சொல்கிறேன், உனக்கு அதில் முக்கியத்துவம் இல்லைன்னா பண்ணுறது வேஸ்ட்டு. 2 நாளுக்குள்ளே சினாப்சிஸ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல கேரக்டர் இல்லைன்னா விட்டுருவோம். இன்னைக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார் வந்திருந்தார். அவர் புதுசாக ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னார். கேட்டு வந்தார். எஸ், அவர் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் படம் எடுக்கிறாரு, அதில் நான் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத ஆஃபர்லாம் கொடுக்குறேன்? எதுவும் வேண்டாம், அதுக்கான அவசியமும் இல்லை. அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினச்சேன்னா அமௌண்ட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது. உன்னோட பவுன்ஸ் ஆன செக்கிங் எத்தனை குவிஞ்சு கிடக்கு தெரியுமா? நீ டப்பிங் பேசுறது இல்லை, ஷூட்டிங் முடிஞ்ச கையோடவே பேலன்ஸ் பேமெண்ட்டை கேஷாக வாங்கிட்டு வர சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு தான் இறக்க குணமாச்சு. சம்பளம் வாங்குற விஷயத்தில் உனக்கு இப்போ சாமர்த்தியம் பத்தலை. இலவசமாக பணம் பண்ணுறேன். ராம்குமார் சார் இருக்காங்களா? இல்லைங்க, அம்மா இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க. அம்மா, யாரோ 4 பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? யாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வி ஆர் கமிங் ஃப்ரம் யூனியன் பேங்க். ராம்குமார் சாரை பார்க்கணும். ஆர்கே இங்கே இல்லை சார், இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்ன விஷயம் மேடம்? லோன் அமௌண்ட்டுக்கு 6 மாதமாக பேமெண்ட் எதுவும் வரல. நாங்கள் பல முறை ரிமைண்டர்ஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னும் லேட் பண்ணால் இந்த வீட்டை நாங்கள் ஜப்தி பண்ண வேண்டியது. சார் வந்த உடனே கொஞ்சம் பேங்க் வந்து மேனேஜரை பார்க்க சொல்லுங்க மேடம். நாங்கள் வரோம் மேடம். வரோம் மேடம்.